بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الرحمن الرحيم، مالك يوم الدين، إياك نعبد وإياك نستعين، اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله அமாபாத் ஃபகது கான் அல்லாஹூத் ஆலா பில் குரான் நதீம் உல்ஃபுர்கில் மஜீத் அவுதுலிம் ஷைத்தான் ரஜீம் இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அன்னவருடைய குடும்பத்தவர்கள் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்னென்னும் நிலவற்றுமாக அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை இன்றைய ஜும்மா உரையாக வழங்கப்பட்டுள்ள தலைப்பு புகாவு அஹலினார் நரகவாதிகளின் அழுகை என்ற அந்த தலைப்பு இன்றைய ஜுமா உரையாக வழங்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த உலகத்திலேயே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹு ஜுல்ல ஷானஹு தாரா ஒவ்வொரு உணர்வுகளோடு மனித சமூகத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான் இன்பமும் துன்பமும் கலந்த வாழ்க்கையாக சந்தோஷமும் கவலையும் கலந்த வாழ்க்கையாக இப்படி மனிதனுடைய வாழ்க்கை ஒரு கட்டங்களிலே சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு கட்டத்திலே அவனுக்கு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் சிரமங்களும் வருகின்ற பொழுது அதனால் அவன் ம மனவேதனை வாழக்கூடிய ஒரு உணர்வுள்ள ஒரு சமூகமாகத்தான் அல்ல மனிதனை படைத்திருக்கிறான் எனவே தான் நாம் வாழ்க்கையிலே கஷ்டமான சந்தர்ப்பங்கள் வருகின்ற பொழுது அல்லது பிறருடைய கஷ்டங்களை நாம் பார்க்கின்ற பொழுது நம்மை அறியாமையிலேயே சில கட்டங்களில் கண்ணீர் வெடிக்கிறோம் ஏன் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் இறைவன் தந்திருக்கக்கூடிய அந்த தன்மை நம்முடைய உள்ளத்தில் இறைவன் தந்திருக்கக்கூடிய அந்த இறக்கம் இருக்கிறதே அந்த தான் அந்த கண்ணீர் என்ற வெளிப்பாடு வருகிறது ஆக இந்த உலகத்தில் மனிதனை பொறுத்தவரையில் மன கஷ்டங்கள் பிரச்சனைகள் இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது மனிதனை பொறுத்தவரையில் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு ஒரு கட்டத்திலே தள்ளப்படுகிறான் அதனால் கவலைப்படுகிறான் அதனால் உள்ளம் வேதனைப்படுகிறான் என்பதை இன்றைக்கு நாம் எல்லோருமே அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய உண்டு ஆனால் இந்த மனிதனை பொறுத்தவரையில் இந்த உலகத்தில் நாம் அழுகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் ஏற்படுத்தி விட்டான் என்று சொன்னால் நம்முடைய அழுகையை பார்த்து பிறர் ஏன் அழுகின்றீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன கஷ்டம் இருக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள் முடிந்தால் என்னால் முடிந்த பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்கிறேன் என்று மனிதன் அழுது விட்டான் என்று சொன்னால் அந்த அழுகையை போக்குவதற்கு வேண்டுமானால் இந்த உலகத்திலே நாலு பேர் ஓடோடி வரலாம் இதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஆனால் மறுமை நாளை பொறுத்தவரையில் இறைவன் எவர்களுக்கெல்லாம் நரகத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறானோ எவர்களையெல்லாம் நரகத்திற்குரியவர்கள் என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டானோ அவர்களுடைய வேதனையும் அவருடைய கஷ்டமும் அவருடைய அருகுறல்களும் பல வகையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லா குரானிலும் நமக்கு சொல்லி காமிக்கிறான் பல வகையான அழுகுரல்கள் பல வகையான வேதனைகள் அந்த வேதனையினால் அங்கே அழுது கொண்டிருப்பார்கள் அவருடைய அழுகை கண்ணுரை துடைப்பதற்கு அங்கே எந்த சக்தியும் இல்லை அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு அங்கே யாரும் வரமாட்டார் என்பதை குரானிலே எல்லா பல்வேறு இடங்களில் நமக்கு சொல்லி காமிக்கிறான் அதில் ஒரு வசனமாக காமிக்கிறான் நரகம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் இதா போக வேண்டிய அவசியம் இல்லை ஏதோ தொலைவில் இருக்கக்கூடிய அந்த நரகத்தை அவர்கள் அந்த நரகத்தினுடைய வழியை நரகத்திற்கு செல்லக்கூடிய அந்த வழியிலே தூரமாக சென்று கொண்டிருக்கின்ற போது அந்த நரகத்தினுடைய மிகப்பெரிய பேர் இறைச்சலையும் மிகப்பெரிய கொந்தளிப்பையும் அவர்கள் காது கொடுத்து கேட்பார்கள் என்று அல்லா சொல்லி காமிக்கிறார் ஒரு தடவை தான் சுனாமி வந்துச்சு ஒரே ஒரு தடவை வந்த சுனாமி இன்னைக்கும் அந்த சுனாமியினுடைய தாக்கத்தினால் கடல் கரையினுடைய வீதி ஓரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கும் மலரிக் கொண்டிருக்கிறார்கள் வேகமாக அலையடித்தது என்று சொன்னால் வேகமாக கடலினுடைய சீட்டங்கள் அதிகமாக இருந்தது என்று சொன்னால் ஏதோ சுனாமி வந்துவிட்டதோ என்று அலரக்கூடிய ஒரு பயம் ஓர் ஏற்பட்ட ஒரு சுனாமியினுடைய தாக்கம் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் நீங்கள் நரகத்துக்கு போக தேவையில்லை இருக்கக்கூடிய அந்த நரகம் நீங்கள் சென்று கொண்டிருக்கின்ற போதே அதனுடைய பேர் இறைச்சலை நீங்கள் கேட்பீர்கள் மிகப்பெரிய கொந்தளிப்பை நீங்கள் கேட்பீர்கள் மின்ஹா அங்கே நீங்கள் கெட்டப்பட்டவர்களாக நெருக்கடியான அந்த இடத்திலே உங்களை தூக்கி போடப்பட்டால் அந்த நேரத்து தான் உங்களுக்கு கேடு வந்து விட்டதே என்று நீங்கள் அழைப்பீர்கள் லா தது சுபூரன் கசீரா நீங்கள் இன்றைய தினத்திலே உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கேட்டை நீங்கள் அழைக்காதீர்கள் பல கேட்டினை நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள் என்று தாலா சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம குரானில் பார்க்கிறோம் அதே போல் அல்லாஹ் குரானில் இன்னொரு இடத்துல சொல்லி காமிக்கிறான் ஃப அம்ம அல்லதீன ஷகு ஃபஃபின்னார் எவர்கள் துர்பாக்கியவான்களாக ஆகிவிட்டார்களோ அவர்கள் நரகத்தில் தான் இருப்பார்கள் லஹும் ஃபீஹா ஜவீரும் ஒ ஷஹீக் அந்த நரகம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அங்கே அவர்களுக்கு மிகப்பெரிய பேர் இரைச்சலும் மிகப்பெரிய முனங்கலும் அந்த நரகத்திற்கு உண்டு ஹாலிதீன ஃபீஹா மா தாமத்தின் சமாவாத்து உல்லா இல்லாம ஷா அரபு க இன் அரப்ப க ஃப ஆனுல்லிமா சொல்லி காமிக்கிறான் வானங்களும் பூமியும் நிரந்தரமாக இருக்கின்றவரை இந்த பாவிகளும் அந்த நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள் இல்லா மாஷா அரப்புக்க உமது இறைவன் எவர்களை நாடி இருக்கிறானோ அவர்களை தவிர அவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த நரகத்திலிருந்து விடுதலை உண்டு இருக்கக்கூடிய மீது இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் அந்த நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள் என் அரப்ப கலுள்ளிமாயுரை உமது இறைவன் தான் நாடியதை செய்யக்கூடியவன் என்பதை எல்லாம் சொல்லி காமிக்கிறான் அப்போது அந்த நரகத்தினுடைய பேரரைச்சலை அந்த சப்தத்தை அதனுடைய கொந்தளிப்பை கேட்கின்ற பொழுது மனிதனுடைய உணர்வுகள் எவ்வாறு இருக்கும் யோசித்துப்பார் அதான் எல்லாம் சொல்லி காமிக்கிறான் அதே போல் அன்புக்குரிய சகோரில் நரகத்தில் இருக்கக்கூடிய தண்டனையை அல்லாஹ் குரானிலே சொல்லி காமிக்கிறான் அதனால் இந்த சமூகம் மனிதர்கள் எப்படி அலைக்கழிக்கப்படுவார்கள் எவ்வளோ பெரிய வேதனை அனுபவிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் இன்றைக்கு முட்டு என்பது எல்லோருக்கும் முக்கியமான உடல் உறுப்பு உடல் உறுப்புகளில் முட்டு என்பது ஒரு முக்கியமான உண்டு ஏனென்னா இன்னைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் அதிகமாக இன்றைக்கு நோயினால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் வயோதிகர்களை பார்த்து கொண்டால் இன்னைக்கு முட்டு பிரச்சனை மூட்டு வழி என்பது இன்னைக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு தீர்வு தான் என்னது ஆப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரியாக இன்னைக்கு போகிறாங்க அதற்கு முன்னாடி எத்தனை வழிகள் இருக்கிறதோ எத்தனை மருத்துவம் இருக்கிறதோ அத்தனையும் இன்னைக்கு செய்கிறாங்க ஏன் அந்த மூட்டு வழி இருக்கிறத அது இல்லை என்று சொன்னால்தான் ஒரு மனிதனால் சரியான முறையில் நடக்க முடியும் ஓட முடியும் எல்லாம் செய்ய முடியும் அப்போ மூட்டு வழி பிரச்சனை வந்து விட்டது என்று சொன்னால் மனிதன் என்ன செய்யறான் வீட்டிலேயே முடங்கி போறான் மூட்டு போயிடுச்சுன்னா முடங்கி போன மாதிரி இது மனிதனுடைய வாழ்க்கை இன்னைக்கு சுருங்கி விட்டது அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் பள்ளியில தவறு செய்யக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன தெரியுமா முட்டு போடுங்குவாங்க மாணவர்களை அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன முட்டு போட்டு கொஞ்ச நேரம் நில்லு ஏன் பாடத்தை எழுதிட்டு வரல ஏன் இதை செய்யலை ஏன் இதை படிச்சுட்டு வரல என்று சொல்லி அவனுக்கு போட வைக்கக்கூடிய தண்டனை என்னவென்று சொன்னால் முட்டு போடுறது அதெல்லாம் இன்னைக்கு போச்சு நீங்கள் ஆசிரியர் முட்டு போட வச்சுருவான் காலம் அப்படி போயிடுச்சு ஏன்னா இன்னைக்கு அந்த தண்டனையெல்லாம் எல்லாம் மாணவர்களுக்கு கொடுக்க முடியல ஏன்னா இவன் உட்கார்ந்தே பழகிட்டான் இவன் ஒரு கட்டத்தில் ஒரு மாதிரியாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்ததனால் கொஞ்சம் நேரம் தரையில் இருக்க முடியல இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த மாதிரி போயிடுச்சு ஏன்னா எல்லாமே உட்கார்ந்து இன்னைக்கு சேர் டைப்பில் உட்காந்து தான் சாப்பாடு உப்பா உட்கார்ந்து தான் படிப்பு எல்லாமே இப்படி போயிட்டதுனால மாணவர்களுக்கு இன்னைக்கு உட்காருவது என்பது சம்மணம் போட்டு உட்காருவது என்பது அரிதான ஒரு விஷயம் முடியாத ஒரு விஷயமா போயிடுச்சு அப்போ இந்த முட்டை பற்றி எல்லாம் சொல்லி காமிக்கிறான் கான் அலா காமிக்கணும் உங்களிலே ஒவ்வொருவரும் அந்த நரகத்திற்கு வந்தே தீர வேண்டும் சொர்க்கவாதிகளாக இருந்தாலும் சரி சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவளாக இருந்தாலும் சரி அந்த நரகத்திற்கு வந்தே தீர வேண்டும் இது அல்லாஹுடைய கட்டளை என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் அல்லாஹுடைய தீர்ப்பு நீங்கள் வந்தே தீர வேண்டும் சும்மா நு நஜில்ல தீன தகவு பிறகு அந்த நரகத்திலிருந்து எவர்கள் வெற்றி பெற்றார்களோ இரையச்சமுடையவளாக இருக்கிறார்களோ அவர்கள் நாம் நிச்சயம் காப்பாற்றி விடுவோம் அநியாயக்காரர்களை அந்த நரகத்திலே முட்டிட்டவர்களாக அவர் அங்கேயே விட்டுருவோம் நல்லா சொல்லி காமிக்கிற ஒரு தரையில் முட்டு போட முடியுமா இன்றைக்கி கொண்டே நிற்க முடியுமா ஒரு தரையில் கொஞ்சம் முட்டு போட்டு இன்னைக்கு யோகாங்கிற பேரில் உடற்பயிற்சிங்கிற பேரில் வேணால் செய்யலாம் ஒரு தண்டனைக்குரிய ஒரு விஷயமாக இன்னைக்கு மாணவர்களுக்கோ இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அதை கொடுத்து கொஞ்சம் நேரம் முட்டு போட்டு நில்லு என்று சொன்னால் நிற்க முடியுமா முடியாது குறிப்பிட்ட நேரம் தான் நிற்க முடியும் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் நரகத்திலே உங்களுக்கு முட்டிட்டவர்களாக அங்கே பாவிகள் நிறுத்தப்படுவார் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால் அவருடைய வேதனை எப்படி இருக்கும் அந்த வேதனையினால் அவருடைய அலகுநல்கள் எவ்வாறு இருந்து கொண்டிருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல அல்ல இன்னொரு இடத்துல சொல்லி காமிக்கிறான் மனிதனுடைய உறுப்புகளிலே முக்கியமான உறுப்பு என்னவென்று சொன்னால் முகம் அந்த முகத்தில் இருக்கக்கூடிய கண் பார்வை அந்த முகத்தில் இருக்கக்கூடிய நுகரக்கூடிய மூக்கு கேட்கக்கூடிய சேவை பேசக்கூடிய பேச்சுகளை இன்ன விஷயங்களை கேட்கக்கூடிய காது அவனுக்கு இருக்கக்கூடிய தலைமுடி ருசியை பார்க்கக்கூடிய நாவு இதெல்லாம் வச்சிருக்கான் பாருங்க முக்கியமான பகுதி மனிதனுடைய உடலில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி முகம் அப்ப அந்த முகத்தில் பல்லுக்காவணி செலவு பண்றோம் மூக்கு காவணி செலவு பண்றோம் காது காவணி செலவு பண்றோம் ஏன் தலைமுடியை அலங்காரமாக இருக்க வேண்டும் சிகை அலங்காரங்கள் அதிகம் நல்ல முறையில் இருக்க வேண்டும் செலவு பண்றோம் அப்போ இந்த சுத்தி சுத்தி பார்த்தோம் என்று சொன்னால் இந்த தலைக்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளவு செலவினங்களை செய்து அந்த அளவுக்கு பக்குவமாக பார்க்கக்கூடிய ஒரு உறுப்பு தலை அல்ல சொல்லி அமைக்கிறான் முஜினி சீமாகும் நாளைக்கிழமை நரகத்துக்கு வரக்கூடிய அந்த பாவிகளுடைய அந்த அடையாளங்களை கொண்டு அவர்கள் கண்டறியப்படுவார்கள் அந்த நேரத்தில் என்ன நடக்கும் தெரியுமா فَيُؤْخَذُ بِالنَّوَاصِي وَالْأَقْدَامِ அவளுடைய முnetty ரோமங்களையும் அவளுடைய பாதங்களையும் பிடித்து நாம் இழுப்போம் ಅಂತ அல்லாஹ் சொல்றான். அடக்குமா இது? தலையில யாரை கை வச்சாலோ விட மாட்டான். தான் பெத்த புள்ள தலையில கை வச்சாலோ ஓடாம நிக்கறோம். என்ன காரணம்? முக்கியமான பார்ட்ஸ். தலையில கை வச்சோம் என்று சொன்னால் வேற ஏதாவது என்ன செய்ய செக்கல ஏற்படுத்தும். வேற ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தி விடும். ஆ முக்கியமான ஒரு பகுதி தலை. அந்த ரோமங்களை பிடித்து நாம் இழுப்போம் என்று சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால் தாங்க முடியுமா கொஞ்சம் பிடிச்சு பாருங்க முன்னற்றி ரோமத்தை பிடித்து பார்த்தால் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது கொஞ்சம் சொன்னால் மூளை பிரச்சனை காது பிரச்சனை மூக்கு பிரச்சனை நாக்கு பிரச்சனை எல்லா பிரச்சனையும் எங்கேருந்து வந்துடும் அப்படின்னு சொன்னா இந்த முடியல அதனால தான் அதை பிடிக்கிறான் எதுக்கு பிடிக்கிறான் உங்களுடைய முன்னற்றி ரோமங்களை நான் பிடிக்கிறேன் என்று சொன்னால் அதன் மூலமாக பல்வேறு வேதனைகளை கொடுப்பதற்காக சொல்லி காமிக்கிறான் உங்களுடைய ரோமங்களையும் உங்களுடைய பாதைங்களையும் கொண்டு நாம் பிடிப்போம் என்று சொல்லி காமிக்கிறான் அவருடைய அந்த நேரத்தில் அலுகுரல்கள் எவ்வாறு இருக்கும் யோசித்து பாருங்க அதே போல் அல்லா சொல்லி காமிக்கிறான் இன்னைக்கு உலகத்தில் மனிதனுக்கு வந்து மிக அத்தியாவசியமான ஒரு பொருளுங்க தண்ணீர் தண்ணீர் என்பது மிக முக்கிய முக்கிய முக்கியமான உண்டு சாப்பிடாமல் கூட என்ன செய்யலாம் பசித்திருந்து அதற்கான நேரத்தை போக்கி விடலாம் ஆனால் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்று சொன்னால் தாகித்து என்னால் இருக்க முடியாது இவ்வளவு நேரம் என்னால் தாகித்து இருக்க முடியாது வறட்சியினால் நான் வறட்சியாக இருக்க முடியாது அவ்வப்போது நான் தண்ணீரை குடித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய தண்ணீரை பொறுத்த வரையில எப்படி இருக்கும் நாளைக்கு பயங்கரமான நல்லா குரானில் சொல்லி ஜன்னா நரகவாதிகள் சொர்க்கவாதிகளை பார்த்து அழைப்பார்கள் அண்ட் அஃபீது அலை நாமினல்மா எங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் நேரம் தண்ணியை தாங்கலேன்னு கேட்பாங்க சொர்க்கவாதிகளுக்கு எல்லாம் எவ்வளோ இன்பங்களை கொடுத்துருப்பான் சாப்பாடு உணவு எல்லாத்தையும் கொடுத்துருப்பான் ஆனால் நரகவாதிகளுக்கு கடக்கூடிய படக்கூடிய வேதனையினால தாகித்து அந்த தாகத்தை தாங்க முடியாமல் கேட்பார்கள் அண்ட் அஃபீது அலை நாமினல்மா அவ் இம்மா ரசக்கக்கு முல்லா எங்களுக்கு கொஞ்சம் நேரம் குடிக்க தண்ணி தாங்கலேன் அல்லது அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கூடிய ரிஸ்கில் இருந்து ஏதாவது தாங்கல என்று சொல்கின்ற பொழுது காலூ சொர்க்கவாதிகள் சொல்வார்கள் இன் அல்லாஹ் ஹர்ரமஹுமா அலில் காஃபிரீன் இந்த தண்ணீரையும் இந்த உலக சொர்க்கத்திலே தந்திருக்கக்கூடிய இந்த இன்பங்களையும் உணவுகளையும் காஃபிர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பதை தடுத்து விட்டான் ஹராமாக்கி விட்டான் எனவே உங்களுக்கு கொடுப்பதற்கு ஒரு சொட்டு தண்ணியை கூட நாங்கள் தரமாட்டோம் என்று சொர்க்கவாதிகள் சொல்வார்கள் என்று சொன்னால் அந்த நரகவாதிகளுடைய நிலை என்ன தாகித்து வெளியே தள்ளி அவர்கள் அழுகுரல்களாக அவர்கள் நினச்சி வாங்க கடுமையாக கதர்வார்கள் என்று செய்தியும் அல்லாஹ் குரான் சொல்லி காமிக்கிறான் அத்தோடு முடிந்து விட்டதா அல்லாஹு சொல்லி காமிக்கிறான் எந்த அளவுக்கு அவருடைய அருகுரல்கள் இருந்து கொண்டிருக்கும் என்று சொன்னால் நாளைக்கு மறுமை நாளிலே நரகத்துக்கு கிடக்கக்கூடிய அந்த நரகவாதிகளுக்கு குடிக்கக்கூடிய தண்ணீர் கேட்பார்கள் கிடைக்காது அதையும் தாண்டி ஒரு நீர் புகட்டப்படுகிறது என்று சொன்னால் சுடுதண்ணீர் அந்த சுடுதண்ணி அவருக்கு கொடுக்கப்படுகின்ற பொழுது ஆகும் அவருடைய குடல்கள் அப்படியே ஒன்றொண்டு ஒன்று செய்ய துண்டித்து விடும் என்றெல்லாம் சொல்லி காமிக்கிறான் இவ்வளவு பெரிய தண்டனை நாம் உலகத்தில் அனுபவித்து பார்த்திருக்காத உலகத்தில் இப்படி தான் இதனுடைய வேதனைகள் இருந்திருக்கும் என்று சொல்ல முடியாத அளவுக்கு வேதனை எல்லாம் வைத்திருக்கிறான் என்று ஒரு வசனங்கள் அல்ல பல்வேறு வசனங்களை எல்லாம் சொல்லி காமிக்கிறான் அல்லாஹ்வுடைய தூத நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹலிசன் சொன்னாங்க முஸ்லீம்லேருந்து ஹதீசை பார்க்குறோம் இன்னஹ ஹன அஹ்லன் நாரி அதா மஞோமல் கயாமா நாளை மறுமை நாளிலே நரகத்திலே குறைந்த தண்டனை உடையவர்கள் யார் என்று சொன்னால் குறைஞ்ச தண்டனை தான் இதுவே இப்படி இருக்குன்னா பெருசு இப்படி இருக்கு கற்பனை பண்ணிக்க வேண்டியதான் தான் குறைந்த தண்டனை யாருக்கு என்று சொன்னால் ரஜனின் தூதா ஆஃப் இ அஹ்மஸ் இகதமை ஹெஜம்பரத்தான் ஏகலா மின்ஹுமா திமா உஹு அல்லாஹ்வுடைய தூத்து சொல்கிறாங்க நரகத்தில் குறைந்த தண்டனை அவனை அங்கே கூட்டு வந்து கவாப்பா அப்படின்னு கூப்பிட்டு வந்து அவனுக்கு மாலையை போட மாட்டாங்க என்ன போடுவாங்க காலுக்கு மாலை போடுவாங்க அவனுடைய காலுக்கு செருப்பு அணிவிக்கப்படும் அந்த செருப்பினுடைய வார் இருக்கிறதே நரகத்தினுடைய நெருப்பினால் இருக்கும் நல்லா ஸ்பெஷலாக வச்சுருக்கான் தயாரிப்பு பாட்டா செருப்பு உலகத்தில் என்னென்ன போடுறோம் எல்லாத்தையும் விட ரொம்ப ஸ்பெஷலான செப்பல் அப்போ அந்த செருப்புகளுடைய வார் நரக நெருப்பிலேருந்து இருக்கும் அவனுடைய மூளை அதனால் வலிந்து அப்படியே ஓடும் என்று அல்லாவுடைய தாங்க அன்னைக்கு கொஞ்சம் நெருப்பு விட்டது என்று சொன்னால் நெருப்புல ஒரு மனிதன் மாட்டி கொடுகிறான் என்று சொன்னால் என்ன நினைக்கிறான் அதிகமான பாதிப்பு ஏற்பட்டு விட்டால் இத்தோடே நம்ம செத்து இருக்கலாம் போல் தெரியுது நினைக்கிறான் எதற்காக நெருப்பில் என்னை காப்பாற்றினார்கள் பல நோயாளிகள் மருத்துவர் மருத்துவர்களிடத்தில் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் எனக்கு ஊசி போட்டு என்னை கொண்டுருங்க காரணம் என்ன அந்த நெருப்பில் வீழ்ந்து அவனால் தாங்க முடியாமல் சித்திரவதைகளை அணுதினமும் அனுபவித்து ஏன் இப்படி அனுபவிக்க வேண்டும் ஏனுடைய உயிர் இப்படி ஊசலாடி கொண்டிருக்கிறது நிரந்தரமாக நான் செத்துவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நெருப்பினுடைய பாதிப்பு இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க உடம்பல்ல செருப்பல்ல

அப்படியே நரகத்தில் எல்லாம் தூக்கி போடுவான் எப்படி இன்னைக்கு செக்கெல்லாம் போயிடுச்சு கழுதையை வச்சு மாட்டை வச்சு செக்கு ஓட்டம்லாம் போச்சு இன்னைக்கு எல்லாம் மிஷினு எல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க இந்த சமூகத்துக்கு புரியும் விதமாக எப்படி கழுதை செக்காட்டுகிறதோ அந்த செக்கில் கழுதையை மனிதன் வேலை வாங்குகிறானோ அதை போல நாளைக்கு மரும நாளிலே ஒரு மனிதன் அப்படியே நரகத்தை சுற்றி சுற்றி செக்காட்டுவான் அங்கே செக்கு ஓட்டிகிட்டு இருப்பான் எதற்காக வேண்டிய என்று சொன்னால் ஃபயஜி தமியும் இலேஹி அகுலின் நாரி ஃபே கூலூன் எல்லா நரகவாதியும் ஆச்சரியமாக பார்ப்பேன் என்னடா நரகத்தில் என்னெல்லாமோ வேதனை கிடைக்குது இவன் என்னடா நரகத்தை சுற்றி சுற்றி செக்கு மாடி இழுத்த மாதிரி சுற்றி சுற்றி வரானே இவனுக்கு என்ன என்று கேட்கின்ற பொழுது ஃபுலானுன் மாலக்க என்னப்பா உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு வந்த ஏன் இப்படி சுற்றிக்கிட்டு வர்ற என்று சொல்கின்ற பொழுது அலம் தக்கு தாமூர் பில் மாரூஃப் தன்ஹா அனில் முன்கர் நீ மக்களுக்கு மத்தியிலே நன்மையை ஏவி தீமையை தடுக்கவில்லையா எத்தனையோ நன்மைகள் இருக்கிறது அதை செய்தாயா தீமையை தடுத்தாயா என்று கேட்கின்ற போது அந்த மனிதன் சொல்வான் பலா குன்து ஆமரு பில் மாரூஃப் ஒரு ஆத்திஹி வான்ஹானில் முன்கர் வாத்திஹி புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் நான் எத்தனை பேருக்கு நன்மைகளை சொன்னேன் நான் செய்யவில்லை எத்தனை நபர்களுக்கு இதை தீமை செய்யாதீர்கள் புகை பிடிக்காதீர்கள் மது அறந்தாதீர்கள் விபச்சாரம் செய்யாதீர்கள் என்னென்ன தவறுகளை செய்யாது சூதாட்டம் நடத்தாதீர்கள் எத்தனையோ தவறுகளை நான் சொன்னேன் ஆனால் நான் என்ன செய்யலை அதை விட்டு நான் விலகி இருக்கவில்லை என்று அந்த மனிதன் சொன்னானே அவர் சொன்னபடி நடக்கவில்லையே அவனுக்கு தான் நினைச்சுப்படும் அந்த நரகத்தினுடைய தண்டனை அங்கே கொடுக்கப்படுகிறது அதனால் அவன் கதர்வான் என்ற செய்தியை எல்லாவுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்கன்னா யோசித்து பாருங்கள் அன்புக்குரிய அதே போல் அன்புக்குரிய சகோதரர் இன்னொரு தண்டனை இன்னும் சொன்னால் இன்றைக்கி பார்க்குறோம் இஸ்லாமிய சமூகத்தில் மார்க்கம் தெளிவாக தெரிந்த பின்பும் கூட பொறுமையாக இருக்கக்கூடியவர்கள் கூட மரணம் இன்று வந்துவிட்டால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் ஒப்பாரி வைக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள் பல வீடுகளில் பார்க்கும் அவர்களுக்கு தொழுகை உண்டு மார்க்கம் உண்டு எல்லாம் தெரியும் ஆனாலும் அந்த கஷ்டத்தில் தங்களை பெருமையாக காத்து கொள்ள முடியாமல் தங்களை அடக்கி கொள்ள முடியாமல் இத்தனை இன்னைக்கு எத்தனை வீடுகளிலே மாட்டார்களுடைய வீடுகளிலே ஒப்பாரி வைப்பதை போல ஜனாதாவுடைய வீடுகளிலே ஒப்பாரி வைக்கக்கூடிய சமூகமும் இன்னைக்கு நம்ம சமூகத்திலிருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க இந்த உலகத்திலே இறந்த வீடுகளிலே ஒப்பாரி வைக்கக்கூடிய பெண் அல்லாவுடைய துதிர் பெண்ணை தான் சொல்கிறாங்க ஆம்பளை கூட சொல்ல என்ன இன்னைக்கு அழுகைக்கு வந்து முன்மாதிரி யார் பொம்பளை தான் இருக்கிறாங்க இந்த கேமத்து நாளுக்கு முன்னால் அவளுடைய மரணத்திற்கு முன்னால் அவள் தௌபா செய்யவில்லை என்றால் ஒப்பாரி வைக்கக்கூடிய அவள் தௌபா செய்ய வேண்டும் என்றால் அலைகா சிறுபாலும் மின் கெத்தராணியும் வதிரும் மின் ஜரப் உலகத்தில் கொஞ்சம் அழுக்காக இருந்தால் ட்ரெஸ்ஸை போட முடியல பார்க்குறோமா இல்லையா ஒரு நாளுக்கு மேலே போட்டால் அது ரொம்ப கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் அனுசிடணும் அண்டாடம் ஒவ்வொரு ட்ரெஸ் மாற்றணும் செட் செட்டாக வச்சுருக்குறோம் கொஞ்சம் தூசியில் போய் வேலை பார்த்தால் ட்ரெஸ்ஸை மாற்றிடுறோம் ஒரு மீன் கடைக்கு போயிட்டு வந்தோம் சூக்கிக்கு போனால் ட்ரெஸ்ஸு நறுது கம்பெனிக்கு போனால் எல்லாம் பார்ப்பான் தீக்கலட்டு தூக்கி போடு வீட்டில் மூட்டை பூச்சி வந்துட்டா வீட்டையே அனுசிட்றான் சுத்தம் பண்ணுறான் நடக்கதா இல்லையா என்ன காரணம் நாம் ட்ரெஸ்ஸை போட முடியாது சொறி வந்துடும் சிறங்கு வந்துடும் நோய் வந்துடும் செய்கிறமா இல்லையா அப்போ இப்படி அவர்கள் ஓட முடிகின்றார்களோ ஒப்பாறு வைக்கின்றார்களோ அவர்களுக்கு தண்டனை நாளை மறுமை நாளிலே அவருக்கு அணிவிக்கக்கூடிய ஆடை என்ன தெரியுமா கீழ் தார ஆடை தாரை போட முடியுமா ரோட்டில் ஓடுறோமா இல்லையா தார் சூட்டில் என்ன இறகி ஓடுமே அந்த தாரினால் அவருடைய ஆடை இருக்கும் அதே போல இன்னொரு ஆடையும் நல்லா கொடுப்போம் அவர்களுக்கு சோரி சிறங்கு பிடிச்ச ஆடை உலகத்தில் கேட்கலல்ல உலகத்தில் சோதனையும் கஷ்டத்தையும் தருவது மௌ மௌத்தையும் தருவது இறைவன் அந்த நேரத்தில் பொறுமை காக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட ஒரு இஸ்லாமிய பெண் அதையும் மீறி ஒப்பாறி வைக்கக்கூடியவழாக நீ உலகத்தில் இருந்தாயே அந்த பாவத்திற்கு தௌபா செய்யாமல் இருந்தாயே அதனால் உனக்கு இங்கே என்ன தண்டனை சூரி சிறங்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படியே வேதனையில் கடை என்று சொல்லி அல்லாஹ் அருமையில் கொடுப்பான் என்ற செய்தியும் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயின் சல்லாசன்னு சொல்கிறாங்க எவ்வளோ கஷ்டப்படுவான் பாருங்கள் எவ்வளோ சிரமப்படுவான் அவனுடைய அணுகுறல் எவ்வாறு இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள் அதே போல் அன்புக்குரிய சகோதரில் இன்றைக்கு பார்க்கிறோம் இன்றைக்கி இடங்களை ஏமாத்துறது சர்வசாதாரணமாக ஆகிப்போச்சுங்க அண்ணன் தம்பியுடைய ஏமாத்த இடத்தை ஏமாற்றிக்கிறான் சகோதரி சகோதரியுடைய இடத்தை ஏமாற்றிக்கிறான் சர்வசாதாரணமாக இன்றைக்கி நினைச்சுறாங்க ஒரு ஜான் இடத்துக்காக வேண்டியும் நினைச்சுறாங்க கோர்ட்டில் போய் நிற்கிறான் பத்து லட்ச ரூபா இடம்னா பதினஞ்சு லட்ச ரூபா கோர்ட்டுக்கு செலவு பண்ணுவதுக்கு தயாராக இருக்கலாம் இன்றைக்கி இஸ்லாமிய சமூகம் அப்படியும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது அப்போ அந்த அளவுக்கு ஒரு ஜான் இடத்துக்காக வேண்டி உலகத்தில் அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்தில் ஒருவனை இன்னொருவன் ஏமாட்டி இடத்தை அபகரிக்கிறான் அல்லாவுடைய துதர்பிகள் நான் செல்லா செஞ்சு சொன்னாங்க பாருங்க மன் அகதமின் எவன் ஒருவன் இன்னொருவனுடைய இடத்தை எந்த உரிமையும் இல்லாமல் புகாரில் வரக்கூடிய செய்தி

பயந்துருக்கு சமூகம் மனிதர்கள் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான் எப்போது உள்ள வருமோ எல்லாம் ஒட்டுமொத்தமாக உள்ள போய் சேர்ந்துருவோமோ பயம் ஆனா ஒரு மூலம் ஒரு ஜான் இடத்து நீ இன்னொரு சகோதரனுடைய இடத்தை எழுத்ததற்காக மறுமை நாளில் ஏழு பூமி அளவுக்கு அப்படியே நீ நரகத்தில் உள்ள போய் கொண்டிருப்பாய் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்கன்னா பயம் இருக்கா அடுத்தவனுடைய சொத்தை ஆட்டை போடுவதில் பயம் இருக்கிறதா அடுத்தவனுடைய சொத்தை அநியாயமாக எடுப்பதிலே பயம் அறிகிறதா என்பதை யோசித்துப்பார்கள் அதே போல அல்லாஹுடைய தூதர் இன்னொரு செய்தியும் சொன்னாங்க அழுகுரலுடைய மனிதனுடைய அழுகுரலுடைய சந்தர்ப்பம் என்ன சொன்னால் புகாரிலே முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் எவன் ஒருவன் இந்த உலகத்திலே மதுவை அருந்துகிறானோ அவனுக்கு என்ன தண்டனை தெரியுமா நாளை மறுமை நாளிலே தீரத்துள்ள கபால் என்ற ஒரு உணவை ஒரு பானத்தை அவனுக்கு புகட்டப்படும் சஹாபாக்கள் கேட்டால் கோமா தீனத்தில் கபால் யாரை சூழல்லா அல்லா உடைய தூதரே தூதரே தீனத்தில் ஹபால் என்றால் என்ன கால நரகவாதிகளுடைய வியர்வை இருக்கிறத அதை அல்லா டன் வச்சுருப்பாங்க பீப்பாய் பீப்பாயா இருக்கும் மொண்டு மொண்டு குடிங்கடா அப்படிங்குவோம் எனக்கு குடிக்கிறான்ல முக்கப்பத்திரம் குடிக்கிறானா இல்லையா கொஞ்சம் கூட கவலைப்படுவதில்லை என்னைக்கு மது ஒழிப்பு மது ஒழிப்பு என்று சொல்லிக்கிட்டே இருக்கிறான் எதா நடக்குதா நாட்டில் நடக்கிறதே இல்லை

நல்லா வாங்கி குடிக்கிறான் பகலெல்லாம் உழைக்கிறான் கஷ்டப்படுகிறான் இரவு வந்துவிட்டது என்று சொன்னால் அவனுடைய கண்ணுக்கு தெரிவது அப்படியே டாஸ்மாக் தான் வேறு எதுவும் தெரியும் எனக்கு ஊர் தெரியமனுக்கு எனக்கு மனைவி மக்கள் தெரியும் எனக்கு எதுவும் தெரியும் எனக்கு கண்ணுக்கு என்ன தெரியுது நேரே போய் நிற்கிறான் எவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்கள் போராட்டங்கள் போராட்டங்கள் பேச்சுக்கள் பேச்சுகள் அதற்கு எதிரான எல்லா விஷயங்களும் இன்றைக்கி நடைபெற்று கொண்டே இருக்கிறது பேசுனா உள்ளத்துக்கு போடணும் அதுதான் நடக்குதே தவிர அதை எதிர்த்து பேசுவதற்கு தான் தண்டனையை தவிர அதை ஆதரித்து பேசுபவனுக்கு எதுவும் கிடைக்காது யோசித்து பாருங்கள் அப்போ இன்றைக்கு சமூகத்தில் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த மதுவினால் எவ்வளவு பெரிய அலியாயங்கள் எத்தனை உயிர்கள் இன்றைக்கு அழிக்கப்படுகிறது எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு வந்து நிற்கிறது காரணம் என்ன இந்த மது எத்தனையோ அகால மரணங்களை பார்க்கிறோம் இந்த மதுவை குடிக்கக்கூடியவர்களுக்கு அறுபது வகையான நோய் வருவதை பார்க்கிறோம் குடும்ப வன்முறைகளை பார்க்கிறோம் இதை மதுவை அறந்துபவர்களுக்கு ஆண்மை குறைவு ஏற்படுகிறது என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம் மானம் இழப்பை பார்க்கிறோம் சாலை விபத்துகளை பார்க்கிறோம் எத்தனையோ விவகாரத்துகளை பார்க்கிறோம் விதவியாக பெண்கள் வந்து காரணம் என்ன குடிக்கிறான் குடிச்சு 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 படித்தவனும் விளக்கல்ல பாமரம் விதி விளக்கம் அந்த அளவுக்கு குடிச்சு குடிச்சு சொத்த நாசமாக்குறான் குடும்பத்தை நாசமாக்குறான் கடைசியாக தன்னுடைய மனைவியும் மக்களும் நடு ரோட்டில் வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு மது சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் குடித்தாயே நல்ல குடிச்சல்ல நல்ல குடிச்சல்ல இதற்கு உனக்கு தண்டனை மறுமை நாளில் அத்தனை நரகவாதிகளுடைய உடம்புலேருந்து ஓடி இருக்குமே அந்த வேர்வே குடிப்பானா மனுஷன் குடிப்பான் என் உலகத்தில் குடிக்கிறானா இல்லையா அப்போ அதை தான் குடிக்க வைக்க வேண்டும் என்று குடிக்க வைப்பான் என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அப்படின்னா யோசித்து பாருங்கள் அப்ப இன்னைக்கு என்ன காரணம் இதுதான் மது என்பது இன்னைக்கு சர்வசாதாரணமான ஒன்று அதை வச்சு தான் கவர்மெண்டே பாட்டு படித்தானா இல்லையா கல்லுக்கடை காசுல தான் கட்சிக்குடி ஏறுது போறா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டே படிச்சுட்டு போனா மட்டும் மட்டுமல்ல நாட்டினுடைய எல்லாமே அதை வச்சு தான் நடக்குது இலவசங்கள் அதை வச்சு தான் நடக்குது அரசு பணியாளர்களுக்கு சம்பளம் அதில் வச்சு தான் மக்களை அதில் எல்லாம் ஏபோ வந்தாலும் நிறுத்த மாட்டாங்க அதான் உண்மை அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் குடிக்கக்கூடியவர்கள் அதில் நினைந்துருக்கணுங்க தெளிவாக இருக்கின்ற வரை இதை தொடக்கூடாது இதை அருந்தக்கூடாது என்று குடிப்பவர்கள் அதில் தெளிவு தெளிவுபடுகின்ற வரை இதை கூட கூடியவர்களுக்கு மருமையிலே தீனத்தில் ஹபால் கொடுக்கப்படும் என்று எல்லாவுடைய சொல்றாங்க அதே போல் அன்புக்குரிய சகோர்ல இறுதியாக நரகவாதியினுடைய நிலை என்ன என்று சொன்னால் அல்லாஹ் குரானில் சொல்லி காமிக்கிறான் அல்லாதா எல்லா வேதனையும் எல்லா கஷ்டங்களும் இந்த நரகவாதிக்கு கொடுத்து கடைசியாக வந்துடுவான் இறைவா நரகத்தில் கிடக்கக்கூடிய அந்த நரகவாதிகளுடைய நரகத்தினுடைய அந்த பாதுகாவலத்தில் நரகவாதிகள் சொல்வார்கள் உங்களுடைய இறைவன் எங்களுக்கு வேதனையை குறைத்து விடட்டுமே என்று அதிருவார்கள் குறைப்பானல்லா நடக்காது அதோட இன்னும் எந்த அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க மாளிகே நரகத்தின் காவலாளி மாளிகே எங்களால் இந்த வேதனையை தாங்க முடியவில்லை குறைக்க சொன்னோம் குறைத்த பாடில்லை எங்கள் கதையை எங்கே முடிச்சிட்டோம் சொல்லுவாங்க யார் சொல்லுவா நரகவாதி அப்படி என்றால் அன்னைக்கு அவருடைய அழுகுரல்கள் எவ்வாறு இருந்து கொண்டிருக்கும் அவருடைய வேதனை எந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்து கொண்டிருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள் அல்லா சொல்லி காமிக்கிறான் கால இன்னக்கும் இங்கே தாம இருப்பீங்க உங்களுக்கு வாழ்வும் அல்ல சாவும் அல்ல இந்த நரகத்தில் உங்களுக்கு அல்ல சாவுமல்ல இங்கே தான் நீங்கள் இருப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால் அன்புக்குரிய சகோதரில் ஆகத்து இந்த உலகத்தில் அழுதால் ஆறுதலுக்கு ஆள் வருவார்கள் நம்முடைய கண்ணீரை துடைப்பதற்கு எதிர்க்கு மக்கள் ஓடோடி வருவார்கள் அந்த நரகத்தில் எவரும் வர முடியாது யாரும் நம்முடைய அலுவலுக்கு என்ன முடியாது ஆறுதல் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட நரகம் என்பதை நாம் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஜல்லிசானத்தில் அப்படிப்பட்ட மிகப்பெரிய இந்த நரக நெருப்பிலிருந்து இந்த சமூகத்தை காப்பாற்றுவானா என்று கூறி முடிக்கிறோம்

மிக மிக குறைவான நபர்கள் அல்லாவை முழுக்க முழுக்க அஞ்சக்கூடியவர்கள் அதனுடைய பயத்தை தெரிந்தவர்கள் மாத்திரம்தான் இதில் இருக்கின்றார்களே தவிர ஒட்டுமொத்த சமூகமும் ஏதாவது ஒரு வகையில் இன்றைக்கு வட்டியில் விழுந்து கிடக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் தான் சமீபத்தில் மத்திய அரசு ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறது இந்தியாவில் நம்ம பார்த்துருப்போம் வீட்டில் இருக்கக்கூடிய நகையெல்லாம் எல்லாம் எல்லாம் கொண்டு கவர்மெண்ட்டில் கொடுங்க நம்ம சேர்த்து வச்சுருக்கோமா இல்லையா அவனுக்கு அஞ்சு பவுனு பத்து பவுனு தேவை நூறு நூற்றம்பது கிலோ கணக்கில் நினைச்சுறோம் ரொம்ப அற்ப பொருளை மாதிரி அதுக்கு பிஸ்னஸுக்கும் இல்லை வியாபார வியாபாரத்துக்கும் இல்லை சும்மா பொம்பளை கேட்டால் பொண்டாட்டி கேட்டால் அக்கா கேட்டால் தங்காச்சி கேட்டால் அம்மா கேட்டா என்று சொல்லி கரையாக நினச்சிருக்கிற லாக்கரில் கொண்டு பறக்கத்தான் சேர்த்து வச்சிருக்கோமா இல்லையா கிட்டத்தட்ட இருபதாயிரம் டன் தங்கம் இன்னைக்கு இந்தியாவிலே தேங்கி கொண்டிருக்கிறது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை சும்மா கிடக்கு அப்போ எனக்கு சும்மா வச்சுருக்கீங்க எல்லாம் வங்கியெல்லாம் கொண்டு கொடுங்க உங்களுக்கு நான் செய்வோம் வட்டி தருவோம் என்று சொல்கிறாங்க எத்தனை பேர் முஸ்லீம் இதுவரை கொண்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கான்னு தெரியல அப்போ இப்படிப்பட்ட ஒரு வேலையை இன்னைக்கு மத்திய அரசாங்கம் செய்திருக்கிறது எதுக்காக வேண்டி மக்களை சும்மா வைத்திருக்கக்கூடிய தங்கத்தை கொண்டு கூடு உனக்கு நான் காசை தந்து உன்னை கொண்டு நினைச்சிடுறேன் நேரடி சிக் கிரீன் சிக்கனில் அப்படியே நகரத்துக்கு அமிச்சிடுறேன் ஏன் அல்லாஹ் ஜெல்லுஷ் அலாபுத்தாலாம் இந்த வட்டியை பற்றி தெளிவாக சொல்லி சொல்லி காண்பித்து விட்டு உமன் ஆ த ஃப உலாய்க்க அஸ்ஃபாபு நாரி ரிபா என்று சொல்லக்கூடிய அந்த வட்டி அல்லா என்ன சொல்றான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்து விட்டேன் உங்களுக்கு நான் செய்தியை சொல்லிவிட்டேன் இந்த செய்தியை தெரிந்தும் இந்த வட்டியில எவன் விழுகின்றானோ அவன் எங்க நரகம் வெளியே வந்துட முடியாது பத்து வருஷம் இல்ல நூறு வருஷம் இல்ல எத்தனை வருஷம் நிரந்தரமாக அங்கே இருப்பார் என்று சொன்ன இந்த வட்டி எப்படி போயிட்டு இருக்கு இன்னைக்கு சேத்தம் வளவரிச்சு கூப்பிடுறான் வா 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 எதுக்கு நூறு போன உள்ள வச்சிருக்க எதுக்கு இரநூறு உள்ள வச்சிருக்க கவர்மெண்ட்ல கொண்டு கூடு காசை உங்களுக்கு வட்டியாக நான் தருகிறோம் என்று சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர எத்தனை சோழர்கள் நிக்கிறதிலேயே உள்ள உணர்ந்து கடக்கிறாங்க யோசித்து பாருங்கள் சில பேருக்கு நினைப்பு நான் வட்டியை தீங்களேன் கையெழுத்தானே போட்டு வந்தேன் நான் சாட்சிக்கு தானே போனேன் சொல்லக்கூடியவர்களை பார்க்கிறோம் அல்லாபடியே தூதர் சொன்னாங்க ஆக்கிலு ரீபா ஓ மூக்கிலுஹு ஓ காதிபு ஓ ஷாஹிதை ஓ குல்லஹும் சவா பின்னார் சொல்ல முடியுமா அல்லாட்ட போய் சும்மா சைன் தான் மட்டும் தான் அல்லாஹ் என்னை சாட்சிக்கு கூப்பிட்டான் சாட்சிக்கு தான் போன அல்லா நான் வாங்கி திங்கல நான் யாருடைய காசையும் எடுத்து பிழிஞ்சு திங்கல ரத்தத்தை உறிஞ்சு திங்கல சாட்சிக்கு கூப்பிட்டான் போனேன் கையெழுத்து போட போனேன் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களே தெளிவாக சொன்னார்களே வட்டி வாங்குபவன் அதை உங்க கொடுப்பவன் அதற்கு கையெழுத்து போட்டவன் சாட்சியாக சென்றவன் அதை எழுதியவன் எல்லாமே நரகத்தில் சமமான நிலையில் இருப்பார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களே இப்படிப்பட்ட கொடும்பாவத்தை இன்றைக்கு சமூகம் எத்தனை பேர் யோசிக்கிறார்கள் எத்தனை நபர்கள் யோசிக்கிறார்கள் ஊர்ல ஒரு பிசினஸ் பண்ணணும் கொஞ்சம் நகை கேட்டால் நம்ம தான் இருக்கா நம்ம ஊர்களில் வெளிநாட்டுக்கு போறேன் கூட வித்து போறேன் உடனே சிக்கி கொடுக்கறேன் ஏன் எப்படி போனாலும் அவன் எங்கேயாவது கஷ்டப்பட்டு செத்தாவது காசு கொண்டு அப்படி தான் இருக்கு அப்போ சும்மா தேங்கி கிடக்கக்கூடிய இந்த தங்கங்களை நீங்க கொண்டு கொடுங்க உங்களுக்கு வட்டியை தந்து நேரடியாக நரகத்தை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை இன்றைக்கு அரசு அறிவித்திருக்கிறது அன்புக்குரிய சகோதரில் எண்ணி பாருங்கள் இன்றைக்கு வட்டி திங்கலாம் நாளைக்கு நரகத்தை தான் திங்கணும் இன்றைக்கு காசு லேசாக கிடைக்கும் வியாபாரத்தை போட்டால் ஏமாற்றிடுவான் அவன்கிட்ட கொடுத்தா ஏமாத்திடுவான் இவன் கிட்ட கொடுத்தா ஏமாற்றி விடுவான் இலகுவாக என்ன இன்னைக்கு நிறைய பேர் காசு கொடுத்துட்டு இருக்கிறான் பிஸ்னஸே பண்ணலை அண்ட் ஒயிட்டில் இருக்கான் என்னப்பா பிஸ்னஸ்ஸு அவருக்கு ஒரு ஐம்பது லட்சம் பேங்கில் கிடைக்கும் மாதம் மாதம் வட்டி வருது எடுத்து திண்டுக்கிட்டு இருக்கார் இருக்கா இல்லையா இஸ்லாமியர்கள் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார் அப்போ திங்க 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 இந்த உடலை கொழுத்து இந்த உடல் எங்க கிடக்கும் நாளைக்கு நரகத்தில் நிரந்தரமாக கிடக்கும் எவராலும் வந்து காப்பாற்ற முடியாது அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு பாவம் ரிபா ஷைத்தான் பிடித்தவனை அல்லாவும் அல்லாவுடைய போர் செய்யக்கூடிய பாவம் என்றெல்லாம் மிக கடுமையாக எச்சரித்து இருக்கக்கூடிய இந்த வட்டி சமூகத்தில் இதை பற்றி எச்சரிக்கை இருக்கிறதா இன்னைக்கு இஸ்லாமியர்கள் நடந்திருக்கக்கூடிய வங்கிகள் ஊர்களில் இருக்கக்கூடிய வங்கிகள் இஸ்லாமியர்களை என்ன செய்தது கண் வச்சு தான் மிகப்பெரிய திட்டங்களை எல்லாம் உள்ளே போடுறேன் வா உனக்கு நான் வட்டி தாரேன் வா உனக்கு நகைக்கு அதை தாரேன் இதைத்தாரன் என்று போடக்கூடிய காட்சியை பார்க்குற யாக அன்புக்குரிய சகோவரில் இந்த நரகத்தினுடைய தண்டனையில் இந்த வட்டியும் மிகப்பெரிய ஒரு தண்டனையாக இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் உணர்ந்து இப்படிப்பட்ட இந்த பாவங்களுக்கு இந்த உலகத்தில் எவருக்கும் நான் துணை போக மாட்டேன் நான் அந்த மருமை நாளை அஞ்சுகிறேன் நான் அந்த நரகத்தை அஞ்சுகிறேன் என்று இந்த உலகத்திலே நாம் அஞ்சினோம் என்று சொன்னால் மறுமை நாளிலே அந்த நரகத்தில் நம்ம காப்பாற்றி கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொண்டு எல்லாமல் அல்லாஹும் ஜல்லி இப்படிப்பட்ட கொடுமையான இந்த தீமையிலிருந்து கொடுமையான இந்த பாவத்திலிருந்து நரகத்திலிருந்து நம்மை காப்பாற்றி உயர்வான அந்த சுருக்கத்தில் செல்லக்கூடிய நன்மக்களாக ஆக்கியாக அஹமது இல்லா அபிவிலமிமி அலாம் வரைக்கும்